நெல்லை மாவட்டம் தெற்கு கள்ளிக்குளம் பரிசுத்த அதிசய பனிமாதா திருத்தலத்தின் ஆண்டு பெருவிழா திருப்பலி ஆயர் ஜூடு பால்ராஜ் தலைமையில் நடைபெற்றது. நெல்லை மாவட்டம் வள்ளியூர் அருகே தெற்கு கள்ளிக்குளம் பரிசுத்த அதிசய பனிமாதா திருத்தலத்தின் 138 ஆண்டு திருவிழா கடந்த 27 தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. திருவிழா நாட்களில் தினமும் திருயாத்திரை, திருப்பலி, மாலை மரிகுரை, நற்குருணை ஆசிர் போன்ற வழிபாடுகள் நடைபெற்றன. 8 திருவிழாவன்று மாலையில் ஆயர் ஸ்டீஃபன் அந்தோணி தலைமையில் நற்கருணை பவனி நடைபெற்றது. 9 திருவிழாவான நேற்று காலை தூத்துக்குடி மறைமாவட்ட முதன்மை கரு அருட்தந்தை பன்னீர்செல்வம் தலைமையில் திருப்பலி நடைபெற்றது. மாலையில் சிறப்பு ஆராதனை பாளையங்கோட்டை மறைமாவட்ட ஆயர் அந்தோணிசாமி தலைமையில் நடைபெற்றது. இரவு செண்டை மேளம், வான வேடிக்கையும், சிகர நிகழ்ச்சியான அன்னையின் திருவுருவ தேர் பவனியும் நடைபெற்றது. இந்த ஆண்டு பனிமய தாயினுடைய திருவிழா 138 முடிந்து 139 ஆண்டை தொடங்கியிருக்கின்றோம். அன்னை மரியா நமக்கு மிக சிறந்த முன்மாதிரியாக இருக்கிறார்கள். சமாதானத்தின் தாயாக திகழ்கிறார்கள். அதற்கு காரணம் அவர்கள் தன்னுடைய விருப்பத்தை கைவிட்டு இறைவனுடைய விருப்பத்தை அவருடைய வார்த்தையை தன்னுடைய திருவுளமாக ஏற்று அதற்கு முற்றிலும் பணிந்து தன்னையே வெறுமையாக்கி தாழ்த்தி மீட்பின் திட்டத்திற்கு ஒரு கருவியாக இறைக்கரங்கள் செயல்பட்டார்கள்.